அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசன் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு வட இந்திய உணவு பாவ் பாஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாவ் பாஜி ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நமக்கு தேவை பாவ் பாஜி செய்கிறதுக்கு. வாங்க, இப்போ பாவ் பாஜி செய்கிறதுக்கு எல்லா காய்கறிகளையும் நம்ம வேக வச்சிடலாம். ஒரு சாஸ் பேனில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, இப்படி எல்லா காய்கறிகளையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். இந்த கொண்டைக்கடலை வந்து நான் ஏற்கனவே வந்து வேக வச்சிட்டேன். ஒரு 8 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. முந்தின நாளே வந்து நனைய போட்டுட்டு நல்லா முளைக்கட்டினதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பேனை வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க, வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்படி லேசாக வசித்து விட்டுக்கோங்க. இப்போது பாவ் பாஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கோங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொன்னிறமாக வந்து வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துருங்க. தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வேகும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால பாவ் பாஜி நல்ல வாசனையாக இருக்கும். அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. அது கூட வேகும் 1 மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன சைஸு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து வதக்கிடுங்க. இந்த காய்கறியெல்லாம் வதங்கிறதுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பவுடரையும் கூட சேர்த்துக்கோங்க. அதாவது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள், இது எல்லாமே கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 நிமிஷம் வரைக்கும் பேனை மூடி வச்சுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த எல்லா காய்கறிகளையும் அதே தண்ணியோடு அப்படி கூட சேர்த்துருங்க. தண்ணியில் நல்லா சத்து இருக்கும், அதனால் அதையும் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இந்த மாதிரி லேசாக வந்து மசித்து விட்டுருங்க. ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுருங்க. அதோடு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இப்போ இது கூட வேகும் ஒரு 4-5 கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனைக்காக. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது கூட வேகும் ஒரு 1/2 மூடி வந்து லெமன் பிழிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல புளிப்பு சுவையை வந்து கொடுக்கும். இப்போ நம்ம பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு தோசை தவாவில் வந்து எடுத்து போட்டு அப்படியே லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலேயும் வந்து கீ சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல வாசனையையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாவ் பாஜி. இந்த பாவ் பாஜி ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வட இந்திய உணவு வந்து ரொம்ப சத்தானதும் சுவையானதும் கூட. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.